வேதாந்தத்தை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்கய்யா. உங்க மூலமா தெரிஞ்சுக்க நாங்களும் ஆவலா இருக்கோம். சொல்லுங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி. ஜோதிடத்தில் வந்து பலன் கூறக்கூடிய முறைக்கு வந்து இலை நிறைய முறை இருந்தாலும் கூட திரைக்கணத்தை வச்சு சொல்லக்கூடிய முறை அருமையாக இருக்கும். திரைக்கணம் மூன்று திரைக்கணம் உண்டு. தலைக்கு மேலே இருக்கிறது ஒன்று, தலைக்கு தொப்புள் வரைக்கும் ஒன்று, அப்புறம் அடிவயிற்று பாதம் வரைக்கும் இருக்கிற திரைக்கணம் வந்து மூணு திரைக்கணங்கள் உண்டு. அப்போ ஒரு வீட்டுக்கு மூன்று திரைக்கணம் அப்படின்னு சொன்னோம்னா பன்னெண்டுக்கு வந்து 36 திரைக்கணங்கள் உண்டுங்க. இப்போ இதில் ஜோதிட பலன் பார்க்கறதுக்கு இந்த திரைக்கணம் எப்படி பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்ப்ப திரைக்கணம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. இதுல ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்தாலும் கூட அவங்க எந்திரிக்கிறதுதான் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கிரகங்கள் எது கடைசியில் கடகத்தில் கடைசி 40 டிகிரி, கடைசி 40னா ஆயில்யம் 2, ஆயில்யம் 3, ஆயில்யம் 4. இதுல வந்து ஒரு கிரகம் எந்த கிரகம் உட்கார்ந்திருந்தாலும், சந்திரன் உட்கார்ந்தாலும், எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் வாழ்க்கையில் அவங்களுக்கு போட்டிருந்தான். அப்ப அது வந்து அக்கறப்படி எத்தனா வீடோ அந்த வீட்டோட பாதிப்புகள் வந்து அவங்களுக்கு நடக்குங்க. அதே மாதிரி பிரிச்சகத்தில் வந்து முதல் 10 டிகிரி விசாகம் 4, அனுசு 1, அனுசு 2. அதே மாதிரி இது வந்து இதுல எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் வந்து சர்ப்பத்தோட பாதிப்பு ரொம்ப வாழ்க்கையில போராட்டமான சூழ்நிலைகள் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதே போல மீனத்துல வந்து கடைசி 10 டிகிரி, அதாவது ஆயில் இந்த ரேவதி 2, ரேவதி 3, ரேவதி 4, இப்படி இந்த மூன்று பாதங்களும் 10 டிகிரி. ஸோ வந்து இந்த மூன்று வீட்டிலையும் வந்து ஏதாவது ஒரு கிரகங்கள் உட்கார்ந்திருந்தாங்க வாழ்க்கையில மிக போராட்டமான சூழ்நிலை தான் அவங்க சந்திக்கணும். இது அது வந்து கண்கூட நிறைய பேர் தான் நீங்க எடுத்து பார்த்தா சர்ப்பத்திரை கணக்கு இருக்கும். ஸோ அந்த சர்ப்பத்திரை கணத்துக்கு எளிமையான பரிகாரம் ஒத்தவரி பரிகாரம் என்னன்னா கேரளா கொடுக்கணும் மன்னார் சாலை நாகராஜர் கோயில். இதுல வந்து தங்களோட வயதளவு என்ன வயசு இருக்குதோ அந்த வயதளவுக்கு வந்து இங்கிருந்தே அகல் விளக்கு திரியெல்லாம் கொண்டு போகணும். கொண்டு போய் அங்கே வச்சு தீபம் ஏற்ற அந்த கோயில் நாகராஜாவுக்கு ஒரு பட்டமான மேடை இருக்கும். அந்த மேடை மேலே வச்சு தீபம் ஏறி தங்கள் வயதளவு என்ன வயசு கிடக்கோ வயதளவு வெட்டுறாங்க. நிச்சயமா வந்து அவங்களுக்கு தொழில் கிடைக்கல, வருமானம் கிடைக்கல, காசு கிடைக்கல, கொடுத்தலாம் கிடைக்குது. அதே மாதிரி நீ பணம் கொடுக்கறது இந்த சர்ப்பத்திரை கணத்துல யாரும் கொடுத்தீங்கன்னா பணம் வராது. சர்ப்பத்திரைக்கு பார்த்துக்கணும், அந்த நட்சத்திரங்களை பார்த்து சர்ப்பத்திரை கணத்துல கொடுக்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ வந்து இது ரொம்ப எளிமையான பலஞ்சொல்ற நல்ல விஷயம். யார் எடுத்தால் முதல் எடுத்து பாருங்க, ஜாதகத்தை எடுத்து பாருங்க. இப்ப சர்ப்பத்திரை கணத்துல இருந்தனா அந்த மன்னார் சாலை நாகராஜ கோயில் போய் சொல்லுங்க. நிச்சயம் வந்து வாழ்க்கையில வந்து வசந்தம் வெற்றி மேன்மை எல்லாம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமான செய்தி. ஸோ வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து நான் வந்து ஒருத்தர் கேள்விக்கு நிறைய பேர் கேள்வி சொன்னீங்க, பதில் சொன்னதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அகிலோர் ஜோதிட பேரை வந்து நாடும் நாடும் வந்து அவங்க நினைச்சதை விட வளரணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் கூறி இன்னும் கேள்விகள் மறுபடியும் இருந்தனா இன்னும் ஒரு மறுபடியும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.